friends, welcome to Sai's Lifestyle. இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சிம்பிளான பால்கனி கார்டன் எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீட்டு பால்கனி கார்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய செடிங்களோடு தான் இருந்துச்சு. பட் மழை சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இங்கேருந்த செடி எல்லாத்தையுமே அப்படியே டெரஸ் கார்டனுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பட் பால்கனி கார்டனில் பார்த்திங்கன்னா லில்லி பாண்ட், அப்புறம் துளசி செடி, அப்புறம் வந்து ஸ்னேக் பிளான்ட் அண்ட் மணி பிளான்ட் தான் வச்சுருந்தேன். பட் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக ப்ளீஸிங்காகவே இல்லை. ஸோ சரி, இன்றைக்கி சில செடிகள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக வாங்கிட்டு வரலாம், பட் லோ மெயின்டெனன்ஸாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸோரா செடி தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் காமன் மேலே வைக்கலான்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்போவுமே பாட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா தொட்டியில் இருக்கிற அந்த பழைய மண்ணை வந்து கீழே கொட்டிட்டு நல்லா வந்து அதை லூஸ் ஆயிலாக ஆக்கிடணும். இந்த மாதிரி ஹார்டாக வந்து சாயில் இருக்கக்கூடாது. கல்லும் கட்டியுமாக வந்து இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றுறப்போ தண்ணி வந்து வேறு வரையும் இறங்காது. ஸோ மண் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி இடித்து லூஸ் சாயிலாக ஆக்கிட்டு அது கூட மண்புழு உரமும் கொக்கோப்பிட்டையும் வந்து கலந்து தான் நம்ம இன்றைக்கி பாட்டிங் பண்ண போகிறோம். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து செடி வைக்கிறோம் அப்படின்னா மண்புழு உரம் அப்புறம் கொக்கோப்பிட்டு ரெண்டையும் கலந்து வந்து வைக்கணும். செம்மண் வந்து ஒரு 20% இருந்துச்சுன்னா மீதி வந்து கொக்கோப்பிட்டு அண்ட் மண்புழு உரம் வந்து வச்சோம் அப்படின்னா வேர் வந்து நல்லா பிடிச்சி நமக்கு எப்போவுமே வந்து பூக்கள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். அதே மாதிரி தொட்டியில் வந்து மண் வைக்கிறப்ப அழுத்தி அழுத்தி இறுக்கமாக வச்சிடக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா நம்ம ஊற்றுற தண்ணி வந்து வேர் வரையும் வந்து போகாது. சாயில் வந்து நல்லா லூஸாக இருக்கணும், அப்போ தான் வேர் வரையும் வந்து தண்ணி வந்து போகும். ரெண்டாவது கொக்கோபிட் போட்டிருக்கிறனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றினாலே போதும். எப்போவுமே மேலே இருக்கிற சாயில் வந்து நல்லா ட்ரையாக இருந்தால் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இல்லை அப்படின்னா நம்ம அடிக்கடி தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா செடி வந்து வீணாக போயிடும். அதாவது நம்ம தண்ணி ஊற்றலைன்னா கூட பரவாயில்ல, பட் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து விட்டுட்டோம் அப்படின்னா பிளான்ட் வந்து சீக்கிரம் அழுவி வீணாக போயிடும். அதேமாரி செடி வச்சதுக்கப்புறம் ரொம்ப வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி பாட்டிங் பண்ணுறப்ப ஃபுல்லாக அந்த பாட் ஃபுல்லாக வந்து கொக்கோபிட் அண்ட் மண் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபில் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக தண்ணி ஊற்றுறப்ப என்ன ஆகும்னா அந்த மண் வந்து கரைஞ்சு மண் லெவல் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபைனலாக வந்து ப்ரெஸ் ஆகி தண்ணி ஊற்றுறப்ப ப்ரெஸ் ஆகி செட் ஆகிக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸோரா பிளான்ட் வந்து இன்றைக்கி வச்சாச்சு. அதே மாதிரி காமௌண்ட் ஃபுல்லாக வந்துட்டு பிங்க் ரெட் எக்ஸோரா, அப்புறம் சின்ன தொட்டியில் வந்து ஒயிட் எக்ஸோரா வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எப்போவுமே நீங்கள் வாங்குகிற தொட்டியில் வந்து வாட்டர் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம எக்ஸஸாக வாட்டர் ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து வெளியே போகிறதுக்கு வசதி இருக்கணும். அப்படி இல்லை, தொட்டியில் ஓட்டை இல்லை அப்படின்னா சின்ன மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை நைஃபோ வச்சுட்டு நீங்கள் வந்து ஹோல் மேக் பண்ணிவிடுங்க. ஏன்னா எக்ஸஸாக தண்ணி வந்து நின்றுட்டே இருக்கக்கூடாது தொட்டியில். இப்போ சின்ன தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் எக்ஸோரா வந்து வச்சாச்சு. எக்ஸோராவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பெரிய அளவில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் வந்து கட்டிங் பண்ணி விட்டோம் அப்படின்னா போதும். ஏன்னா அப்போ தான் அது வந்து திரும்ப துளுத்து பூ வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம பால்கனி கார்டனில் இருந்த பிளான்ட்ஸில் வந்து தேவையில்லாத கிராஸஸ்லாம் நிறையா முளைச்சிருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம டீக்ளட்டர் பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த மணி பிளான்ட் வந்து நான் சின்னதாக தான் தண்ணியில் வச்சேன். மணி பிளான்ட் வந்து மண்ணில் வளர்கிறத விட தண்ணியில் வந்து ரொம்ப வேகமாக வளரும். ஆக்சுவலி நான் வந்து ஹோக் அங்கங்கே போட்டு ஆர்ச் மாதிரி போட்டு விடலாம் மணி பிளான்ட் பார்க்க அழகாக இருக்கும்ன்றதுக்காக வச்சேன். பட் அவங்க எங்கெங்கேயோ போய் வந்து வேறு பிடிச்சி டைரெக்ஷன் மாற்றி போயிட்டுருக்காங்க. அதனால தான் எடுத்து இப்போ திரும்ப அந்த பொசிஷனில் ஆர்ச் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு வேரும் பாருங்களேன், பயங்கர பெருசாக இருக்கும். தண்ணியில் வந்து மணி பிளான்ட் க்ரோ பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. மந்த்லி ஒன்ஸ் அந்த தண்ணி மாற்றிட்டு மெயின்டைன் பண்ணாலே நமக்கு போதும்.
அதே மாதிரி லில்லி பாண்ட் வந்து 3 months ஒன்ஸ் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிவிடுவோம். மந்த்லி ஒன்ஸ் வந்து அதில் இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணிவிடுவோம். இந்த பழுத்த இலையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து எடுத்துருவோம். தண்ணி வந்து 3 months ஒன்ஸ் தான் மாற்றுவோம். இப்போ அந்த பழுத்த இலை எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் வந்து பாண்ட் இப்படி தான் இருக்குது. நிறைய முட்டு வந்து வச்சுருக்கு. இப்போ ஈவினிங் டைம்னால மலரில் விண்டோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிராஸ் மேட் வந்து கட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதே இடத்துல போட்டு இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். எப்போவுமே நம்மளால் வந்து பெரிய அளவில் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ மணி பிளான்ட், ஸ்னேக் பிளான்ட், ஸ்பைடர் பிளான்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே லோ மெயின்டெனன்ஸ். அதேமாரி பூச்செடியில் வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு டேபிள் ரோஸ், அப்புறம் எக்ஸோரா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லோ மெயின்டெனன்ஸ் செடிங்க தான். மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம கேர் எடுத்துட்டாலே போதும். தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றினா போதும். இப்போ மணி பிளான்ட்டுக்கெலாம் வந்து வீக்லி ஒன்ஸ் தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா அது ஆல்ரெடி வாட்டரில் க்ரோ ஆகிறனால நம்ம வந்து அந்த லெவல் பார்த்துட்டு ஊற்றினாலே போதும். நம்ம வீட்டில் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே வந்து க்ரீனரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நான் யூஸ்வலாக மார்னிங் டைம் வந்து மாடியில் போய் தான் காஃபி குடிப்போம். பட் கம்பல்சரி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மா அப்பா வந்து இங்கே பால்கனி கார்டன் கிட்ட தான் உட்காந்து டீ குடிப்போம். எங்கள் டீ டைம் ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா பால்கனி கார்டன் தான். அது வந்து இப்போ பூ இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கவும் எனக்கு மனசுக்கு பிடிக்கவே இல்லை. சரி அதான் சரி கொஞ்சமாச்சு நம்ம வந்து எக்ஸோரா அதெல்லாம் வாங்கி வைக்கலாம், பார்க்க கொஞ்சம் ஐக்கு வந்து நல்லா ட்ரீட்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக முன்னாடி கீழே நிறைய செடி வச்சுருந்தேன், அதோ ஃப்ளோரிங்கில் வந்து வச்சுருந்தேன் பால்கனியில். பட் இந்த பூச்சியெல்லாம் வரும் காரணத்தினால வந்துட்டு அது எனக்கு ரொம்ப பயமாக போச்சு. ஏன்னா வந்துட்டே இருந்துச்சு நிறைய ஃப்ராக்ஸ். போன வாட்டி மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ராக் வந்து வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸோராலாம் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் மேலே இருக்கிறனால நம்ம மெயின்டெனன்ஸுக்கும் வந்து ரொம்ப ஈஸி. ரெண்டாவது பெரிய அளவில் வந்து பூச்சிகளும் வந்து வராது. இப்போது அங்கே விண்டோவில் வச்சுருந்த டெக்கர் பீசஸ் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல வந்து வச்சிடலாம். ஸ்னேக் பிளான்ட் வந்து ஒரு சின்ன கட்டிங் தான் நான் வச்சேன் இந்த ரெண்டு பாட்லையுமே. பட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்னேக் பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸி ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஏர் ப்யூரிஃபையர். ரொம்ப நல்லது வீட்டில் வச்சுருக்கிறது. எப்போவுமே புது செடி வந்து வச்சதுக்கப்புறம் வந்து ஸ்லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிடணும். எப்போவுமே தண்ணி ஊற்றுறப்ப வேர்கிட்ட வந்து தண்ணி ஊற்றாதீங்க, சைடில் வந்து ஊற்றுங்க. ஏன்னா வேர்கிட்ட ஊற்றுனீங்க டைரெக்டாக அப்படின்னா செடி வந்து வீணாக போயிடும். அதேமாரி இந்த செடிங்களுக்கெல்லாம் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்ணுங்கள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூளோட அந்த கழிவு, அப்புறம் காஃபி பவுடரோட அந்த கழிவு, அப்புறம் ஆனியன் அந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாமே வந்து போட்டிங்க அப்படின்னா அது ஒரு நேச்சுரல் மெனியூராக இருக்கும் செடிங்களுக்கு. கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து செடி வளரும். நம்ம பால்கனி கார்டனில் வந்து இந்த ப்ராஸ் புத்தா வந்து வச்சுருந்தேன். எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி, ஸோ சீக்கிரம் வந்து புத்தர் வந்து கருத்து கருத்து போயிடுவார். அவரை திரும்ப பளபள ஆக்குறதுக்கு என்ன பண்ணுவோன்னா பீதாம்பரி பவுடர்னு ஒன்று கடையில் விற்கும், எல்லா கடைங்கள்லையுமே இங்கே இருக்கும். அந்த பவுடர் வாங்கிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிடுவோம். பார்த்திங்கன்னா திரும்ப ப்ராஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே புத்தரை நல்ல விளக்கு, ப்ராஸ் கப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளபளனு ஆகிடும். இப்போ புத்தர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளபளனு ஆகிட்டார். நாங்கள் 3 months ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருவோம். இப்போ புத்தர் எங்கே இருந்தாரோ அதே இடத்துல வந்து வச்சிடலாம். முன்னே இருந்த புத்தருக்கும் இப்பயும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அந்த பீதாம்பரி பவுடர் போட்டோம், நல்லா பளபளனு ஆகிடுச்சு. பித்தளை பாத்திரம் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த பீதாம்பரி பவுடர் யூஸ் பண்ணலாம். காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் அந்த பவுடர் பேக்கெட்டு. பட் நல்ல பளபளன்னு ஆக்கி கொடுத்துரும் பித்தளை பாத்திரம் எல்லாத்தையுமே. இப்போது ஃபுல் கார்டனே வந்து ஒரு ஓவர் லுக் வந்து பார்த்துடலாம் நம்ம எப்படி இருக்குது செட்டிங்க்கு அப்புறம் அப்படின்னு.
ஓவர் லுக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து டீ வந்து பால்கனியில் தான் உட்காந்து குடிக்க போகிறோம் நான் அம்மா அப்பா. எப்போவுமே ஈவினிங் டைம் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏரியாவில் இருக்கிற குட்டீஸ்லாம் வந்து ரோட்டில் விளாண்டுட்டு இருப்பாங்க, ஸோ அதை பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ரெண்டாவது ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிலி சிலுன்னு காற்று வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மொட்டை மாடி வந்து ரொம்ப இருட்டாகிடுமா, அதனால் இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 8:00 வரையும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.